ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். அதாவது கூடுதலாக ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கு. அப்படியானவங்களுக்கு ஒரு சிறந்த சான்ஸ் தான் இது. அதாவது 2020 ரிலீஸ் ஆன ஐஃபோன் SE. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஐஃபோன் பாவிக்கணும், அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் சான்ஸ். நான் அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ நான் புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அப்போ உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கிற கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை சிங்கள மொழியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. என்னோட முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் அது உங்களுக்கு சைடில் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிறலாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும் புது வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லேட் பண்ணாமல் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இது டெக் ஐகான் யூடியூப் சேனல், நான் செந்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி குயிக்காக ரிவ்யூ பண்ணுறதுக்கு முதல்ல ஏன் இந்த ஃபோனை வாங்கினா நல்லோன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு ஒரு ஐஃபோனை யூஸ் பண்ணணுங்கிற ஆசை ரொம்ப நாளாகவே இருந்திருக்கும். ஆனால் அது விலை கூடன்றனால எல்லாராலையும் வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரல் ரிலீஸ் ஆன ஐஃபோன் SEன்ற மாடல் வந்து கொஞ்சம் பேசிக் லெவலில் விட்டுருக்காங்க. யூரோப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 449 யூரோஸ் வருது. இதை நீங்கள் உங்களோட நாட்டு கரன்சியோட கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கிறங்க. இப்போ உள்ள ஐஃபோன் மாடல்ஸோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது தான் ரொம்பவே குறைவான விலையில் உள்ள ஐஃபோன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பேசிக்கான ஒருத்தருக்கு இந்த ஃபோன் ரொம்பவே நல்லம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 2020 ரிலீஸ் ஆகியிருக்குது, ரொம்பவே ப்ரைஸும் குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் சில புது ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பிறகு. அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இப்போ செகண்ட் ஹேண்டாக ஃபோன்ஸ் வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கிறனால ஒரு ஐஃபோன் 7ஓ 8ஓ 8 ப்ளஸ்ஸோ அப்படியான மாடல்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்கும் போது கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். அதால் அந்த ஃபோன் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த 2020 ஒரு ஃபோனை, அதாவது செகண்ட் ஹேண்டாவோ புதுசாகவோ வாங்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது கொஞ்சம் குறைஞ்ச விலையில் நீங்கள் இந்த மாடல் ஃபோனை வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லம். ஏன்னா ஐஃபோன் 7, 8, 8 ப்ளஸ் இது எல்லாமே வந்து 2017-18 அந்த காலகட்டத்தில் வந்த ஃபோன்ஸ். அது ஏற்கனவே 2-3 வருஷம் பழசாயிருச்சு. அப்போ இன்னொரு 2-3 வருஷத்தில் அதனோட அப்டேட் முடிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆகினனால இன்னொரு 5-6 வருஷத்துக்கு இதனோட அப்டேட்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் ஒன்று தான் வாங்கணும், உங்கள் கையில் அவ்வளவா காசு இல்லைன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த ஃபோனை செகண்ட் ஹேண்டாக யாருக்கிட்டையும் இருந்துச்சுன்னா வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாடல் வந்து ஆப்பிள் ஸ்டோர்லேயே குறைவான விலையில் இருக்கிறனால நீங்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்கும் போது இன்னும் மலிவாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி வாங்கும் போது அந்த ஃபோனை நல்லா செக் பண்ணி நல்லா பாவிச்சிருக்காங்களா, நல்ல கண்டிஷனில் இருக்கா, பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அதுகளை கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கிறங்க. அப்படி நீங்கள் வாங்குறது மூலமாக நிறைய காசை மிச்சப்படுத்திக்கிறலாம். அதோட ஒரு ஐஃபோனும் யூஸ் பண்ணிக்கிறலாம் நீங்கள். அது மட்டும் இல்லை, இதோட பின்னாடி உள்ள ஆப்பிள் லோகோவை கொஞ்சம் கீழே இறக்கி தான் அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐஃபோன் 8, 7 அதுக்கு சேமாக தான் இருக்கும். ஆனால் இதனோட உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து 2020 சிப் இருக்கனால இது ரொம்ப நல்லாவே ஸ்பீடாக வேலை செய்யும். ஃபிங்கர் பிரிண்ட் கூட ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இந்த ஃபோனோட அவுட்ஃபிட் ரொம்பவே மாறாட்டியும் உள்ள விஷயங்கள் வந்து நிறைய மாற்றி இருக்கிறாங்க. அதாவது இதில் 3D டச்சையும் ரிமூவ் பண்ணிட்டு ஆப்டிக் டச் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபோனுக்கு. இதில் புதுச்சிப்பு இருக்கிறனால இதனோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருக்கும். நான் இப்போ ரொம்ப போர் அடிக்காமல் இதனோட ஃபோனில் உள்ள ஆப்ஷன்களை பற்றி குயிக்காக சொல்லிக்கிட்டு போகிறேன். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அது முக்கியமாக தேவைப்படும். இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 4.7 இன்ச், 750x1334 pixels PPI, அதாவது பிக்சல் பர் இன்ச். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோன் வந்து 3GB ரேமோட வருது. இதில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1821 mAh பேட்டரி. இதோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 148 கிராம்ஸ் இருக்குது. இந்த ஃபோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட iPhone 8 சைஸே தான். ஆனால் இந்த ஃபோனுக்கு நீங்கள் 2 SIM யூஸ் பண்ணிக்கிறலாம். நானோ சிம் 1, இ சிம் 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த ஃபோனுக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது.
அதே மாதிரி ஆப்பிள் பே சப்போர்ட்டும் இருக்குது. இதுக்கு வந்து ரெட்னா ஐபிஎஸ் எல்சிடி கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 65.4. இதனோட ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 750 தர 1334 பிக்சல்ஸ், 326 பிபிஐ அதாவது பிக்சல் டென்சிட்டி. அதோட இந்த ஃபோன்லையும் ட்ரூ டோன் சப்போர்ட் இருக்குது. இதில் சிப்செட்டை பார்த்தோம்னா ஆப்பிள் கம்பெனியோட A13 பயோனிக் சிப் கொடுத்துருக்குறாங்க, 7nm+. இந்த ஃபோனோட பேசிக் மெமரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 64GB தொடங்குது. அதில் 128GB இருக்குது, 256GB இருக்குது. இது மூணு மாடலுமே வந்து 3GB ரேமோட கிடைக்குது. இந்த ஃபோனோட மெயின் கேமரா வந்து 12MP F1.8 வைட் ஆங்கிள் லென்ஸோட கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குவாட் எல்இடி கொடுத்துருக்குறாங்க, டபுள் டோன் ஃப்ளாஷ், கூடவே HDR சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெனோராமாவும் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் நீங்கள் 4K வீடியோஸ் எடுத்துக்கிறலாம், அதில் நீங்கள் 60fps வரைக்கும் எடுத்துக்கிறலாம். HDR சப்போர்ட்டும் இருக்குது, ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டிங்கும் நீங்கள் இதில் பண்ணிக்கிறலாம். இதில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 7MP F2.2 கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனோட பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் நான் பர்சனலாகவே செக் பண்ணி பார்த்துருக்கிறேன், ரொம்ப நல்ல பிக்சர் குவாலிட்டி இருக்குது. ஆனால் லோ லைட்டில் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட iPhone X ப்ரோவோட இதை ஒப்பிட முடியாது, அதை விட இது கொஞ்சம் குறைவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் பகல் டைமில் ரொம்ப நல்லாவே ஃபோட்டோஸ் எடுக்குது. இந்த ஃபோனுக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. இந்த மாடல்லையும் ஆப்பிள் கம்பெனி 3.5mm ஜாக்கை ரிமூவ் பண்ணி தான் இருக்கிறாங்க. இதனோட ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.0. இதில் NFC சப்போர்ட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் USB 2.0 தான் வருது. இது ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் உள்ள ஃபோன். அதில் ஃபிங்கர் பிரிண்ட் செம்ம ஸ்பீடாகவே வேலை செய்யுது, அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. நான் செக் பண்ணி பார்த்துருக்குறேன். ஒரு ஃபிங்கரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் 1 நிமிஷத்துக்கும் குறைவாக தான் இருக்கும், குயிக்காகவே பண்ணிடும். அது நாங்கள் எவ்வளோ ஸ்பீடாக அதை பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அந்த டைமிங் சொன்னேன். இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1821 mAh பேட்டரி தான் தந்திருக்கிறாங்க. இந்த ஃபோனுக்கு 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 30 நிமிஷத்தில் நீங்கள் 50% சார்ஜ் பண்ணிக்கிறலாம் இந்த ஃபோனை. கூடவே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோன் வந்து நீங்கள் 3 கலரில் வாங்கிக்கிறலாம், பிளாக், ஒயிட், ரெட். அதில் வந்து நீங்கள் ரெட் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்னா அந்த கலர் கொஞ்சம் நல்ல அழகாகவே இருக்குது. மற்ற கலர் ரெண்டும் ரொம்பவே பேசிக் மாடல்ஸில் முதல்லயே நாங்கள் பார்த்துட்டோம், அதனால ரெட் எடுத்துக்கிறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். இதனோட கீக் பெஞ்ச் பார்த்தீங்கன்னா 3237. இந்த ஃபோனுக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனோட சவுண்ட் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும், அதில் பேஸ் குவாலிட்டியும் நல்ல செம்மையாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிக்கிற வேண்டிய எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு முன்னாடி, அதாவது iPhone 8 சரி இல்லாட்டி 7 சரி 8+ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த ஃபோனோட ஒருக்கா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறது நல்லோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனே பெட்டரானதுன்னு தான் சொல்லுவேன். இந்த மாடல் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 5-6 வருஷத்துக்கு கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ iPhone யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். புதுசாக வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்டாக வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஃபோனை வாங்கிக்கிறேங்க. அதாவது ஒரு பேசிக் லெவல் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முதல்ல நான் இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கிறேன், அந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பாருங்கள். ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்கிற வேண்டிய விஷயங்களை நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்டில் கிளிக் பண்ணி விடுறேன், அதாவது உங்களுக்கு சைடில் காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், அப்போ நீங்கள் உடனே பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். என்ன சோஷியல் மீடியா மூலமாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்குறேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.